அன்பார்ந்த மாணவர்களே, 12ஆம் வகுப்பு வணிகவியல் பாடத்தில் 8வது அலகு பார்க்கிறோம் இருக்கிறோம். சரக்கு விற்பனை சட்டம் 1930 மற்றும் மாற்றுமுறை ஆவணச் சட்டம் 1881 ஆக ரெண்டு அத்தியாயத்தை உள்ளடக்கியதாக இந்த அலகு இருக்கிறது. 8வது அலகு இருக்குது. இதில் 21வது அத்தியாயம் சரக்கு விற்பனை சட்டம் 1930, த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் 1930. மாணவர்கள் என்ன செய்யணும்னா, அந்த வருஷத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரக்கு விற்பனை சட்டம் 1930. சரக்கு விற்பனை சட்டங்கிறது ஒப்பந்த சட்டத்தில் ஒரு சிறப்பு ஒப்பந்தமாக விளங்குகிறது. சரக்கு விற்பனை சட்டங்கிறது ஒப்பந்த சட்டத்தில் ஒரு சிறப்பு ஒப்பந்தமாக இருக்குது. இந்த சட்டம் 1930 ஆண்டில் இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தை ஏற்றுவதற்கு முன்னாடி இந்திய ஒப்பந்த சட்டம் 1872 பிரிவு 7வது உட்பிரிவில் இந்த பகுதிகள் வரும். அதாவது இந்த சரக்கு விற்பனை சட்டம் ஏற்றுவதற்கு முன்பாக இதனுடைய விதிகள் எங்கே கூறப்பட்டிருக்கிறதுன்னா, 1872 இயற்றப்பட்ட இந்திய ஒப்பந்த சட்டத்தில் 7வது உட்பிரிவில் கூறப்பட்டிருக்கு. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இந்திய ஒப்பந்த சட்டத்தினுடைய கொள்கைகள் அனைத்தும் இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 இருக்கு இல்லையா, இந்திய ஒப்பந்த சட்டத்தினுடைய கொள்கைகள் எல்லாம் எல்லா வகை சிறப்பு ஒப்பந்தங்களுக்கும் பொருந்தும். அந்த சட்டத்தில் கூறப்பட்டுள்ள கருத்துக்கள் அனைத்தும், சட்ட கோட்பாடுகள் அனைத்தும் எல்லா வகை சிறப்பு ஒப்பந்தத்துக்கும் பொருந்தும். விற்பனை ஒப்பந்தத்தை உருவாக்குறது, சரக்கு விற்பனை ஒப்பந்தங்கிறது எந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக பொருளை விற்கிறவர் வாங்குறவருக்கு விலை என்ற மறுபயனை பெற்றுக்கொண்டு பொருள் மீதான உரிமையை மாற்றி தருகிறாரோ அதுவே சரக்கு விற்பனை ஒப்பந்தம் ஆகும். இதே ஒரு கேள்வியாக கேட்கலாம், சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன? ஒரு ஒப்பந்தத்தை விற்கிறவரும் வாங்குறவரும் செய்து கொள்கிறாங்க. இவர் சரக்கை விற்கிறாரு, அவர் சரக்கை வாங்குறாரு. இந்த சரக்கை விற்கிறதுக்காக விற்கிறவரும் வாங்குறவரும் செய்து கொள்ளக்கூடிய ஒரு ஒப்பந்தம். வாங்குறவர் அதற்கு பணம் செலுத்த வேண்டும், விற்கிறவர் மறுபயன் அந்த பணத்தை பெற்றுக்கொள்கிறார். ஆகவே சரக்கு விற்பனை ஒப்பந்தம் அப்படிங்கிறது எந்த ஒப்பந்தத்தின் வாயிலாக பொருளை விற்கிறவர் வாங்குறவர்கிட்டிருந்து விலைங்கிற மறுபயனை பெற்றுக்கொண்டு பொருள் மீதான உரிமையை மாற்றி தருகிறாரோ அதுவே சரக்கு விற்பனை ஒப்பந்தமாகும். விற்கிறவர் உடனடியாக பொருள் மீதான உரிமையை வாங்குறவருக்கு மாற்றி கொடுக்கிறார். அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஓனர்ஷிப், விற்பவர் வந்து சரக்குகள் மீதான உரிமையை வாங்குபவருக்கு உடனடியாக மாற்றி கொடுக்கிறார். விற்பனை என்றால் விற்கிறவர் பொருள் மீதான உரிமையை மறுபயனுக்கு மாற்றி தருகிறார். சரக்கை விற்கிறவர்கிட்ட உரிமை இருக்கும், பொருள் மீதான உரிமை இருக்கும். சரக்கு விற்பனைன்னு சொன்னாலே விற்கிறவர் பொருள் மீதான உரிமையை வாங்குறவருக்கு மாற்றி கொடுக்குறாரு. சரக்கு கொள்முதல்னு சொன்னால், வாங்குறதா இருந்தால் சரக்கு கொள்முதல் வாங்குறதா இருந்தால் பொருள் மீதான உரிமையை மறுபயனின்று வாங்குகிறார். அந்த பொருள்கள் மீதான உரிமையை இவர் பெற்றுக்கொள்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இவர் அதற்காக மறுபயன் அளிக்கிறார், பணம் கொடுக்குறார். பொருளின் உரிமையாளரே பொருள் மீதான உரிமையை மாற்றித்தர வேண்டும். பொருள் உரிமையாளர் யாரோ அவர் தான் பொருள் மீதான உரிமையை மாற்றித்தர வேண்டும், வேறு யாரும் மாற்றி தருவதற்கு முடியாது. இந்த விற்பனை சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள் யாவை, இதை தான் பார்க்க போகிறோம். விற்பனை சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகள், இதில் விற்பனை சட்டத்தினுடைய அடிப்படை கூறுகளை ஒரு 5 கூறுகள் சொல்கிறாங்க. விற்பனை சட்டத்தினுடைய அடிப்படை கூறில் முதலாவதாக 2 பேர் இருக்கணும், இரு தரப்பினர். அடுத்து பொருள் மீதான உரிமை மாற்றப்படுகிறது, சரக்கு அல்லது பொருள் மாற்றப்படுகிறது, விலை, விற்பனை மற்றும் விற்பனை உடன்பாடு. இந்த ஒரு 5 கூறுகள் சொல்கிறாங்க. இரு தரப்பினர்,
அந்த விற்பனை ஒப்பந்தத்தில் ரெண்டு பேர் இருக்கணும். ஒருத்தர் வந்து விற்கிறவர், இன்னொருத்தர் வந்து வாங்குறவர். ஒரு தனிநபர் தனக்கே பொருளை எடுத்துக்கொள்வதை விற்பனைன்னு சொல்ல முடியாது. தன்னோட பொருளை தானே உரிமையாளர் எடுத்துக்கிறது விற்பனை கிடையாது. ஏன்னு கேட்டால் விற்பனை அப்படிங்கிறது ரெண்டு பேர் இருக்கணும். அந்த விற்பனை ஒப்பந்தத்தில் ஒருத்தர் விற்கிறவர், இன்னொருத்தர் வாங்குறவர். ஒரு பொருளோட உரிமையாளர் தனக்கே அந்த பொருளை விற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே விற்பனைன்னு சொன்னாலே இரண்டு தரப்பினர்கள் அந்த ஒப்பந்தத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும். குறிப்பாக கூட்டாண்மை நிறுவனத்தை கலைக்கிறப்ப அதில் உள்ள உபரி சொத்துக்களை கூட்டாளிகள் தங்களுக்கு சேர வேண்டிய நிலுவைக்காக எடுத்துக்கொள்கிறாங்க, அது விற்பனை ஆகாது. ஏன்னா கூட்டாளிகள் தான் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர்கள். அந்த நிறுவனத்தை கலைக்கும்போது அதில் உள்ள உபரியாக இருக்கக்கூடிய பொருள்களை சொத்துக்களை அவர்களே எடுத்துக்கொள்வதனால உரிமை அவர்கள்ட்ட தான் இருக்குது. அவர்களே அந்த பொருள்களை எடுத்துக்கிறதுனால அது வந்து விற்பனை ஆகாது. அதற்கு விற்பனை வரி கட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. கூட்டாளிகள் தான் உரிமையாளர்கள். அங்கே உரிமை மாற்றம் நிகழவில்லைங்கிறது கவனிக்கத்தக்கது. ஆகவே இரண்டு நபர்கள் இருக்க வேண்டும், உரிமை மாற்றம் நிகழ வேண்டும். அடுத்து இரண்டாவது கூறு விற்பனை ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை கூறு, பொருள் மீதான உரிமை மாற்றம். உரிமை மாற்றப்பட வேண்டும். விற்பனைன்னு அழைக்க விற்பவர் பொருள் மீதான உரிமையை வாங்குபவருக்கு மறுபயன் பெற்றுக்கொண்டு மாற்றித்தர வேண்டும். விற்பனைன்னு சொன்னாலே விற்கிறவர் பொருள் மீதான உரிமையை வாங்குறவருக்கு மாற்றி கொடுக்கிறார், அதுதான் விற்பனை. பொருளினுடைய உடைமை மாற்றுவது மட்டும் விற்பனை ஆகாது. பொருளினுடைய உடைமையை மாற்றுவதுங்கிற சொல் விற்பனையை குறிக்காது. உரிமை மாறுவது பேர் தான் விற்பனை. அடுத்த அடிப்படை கூறு சரக்கு அல்லது பொருள். சரக்குங்கிற சொல்லில் எது சரக்காக கருதப்படுகிறதுன்னா பணம், அசையா சொத்துக்கள், உரிமை கோருங்கிறது சரக்காகாது. எதெல்லாம் சரக்காகாது? பணம், அசையா சொத்துக்கள், நிலம், கட்டிடம், அதெல்லாம் வந்து அந்த அசையா சொத்துக்கள். அப்புறம் உரிமை கோர் ஆவணம், அது வந்து சரக்காகாது. உரிமை கோர் அப்படின்னா இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் ரெசிப்ட், எல்ஐசி மெச்சூரிட்டி கிளைமு, இதெல்லாம் வந்து சரக்காகாது. சரக்குங்கிறதுல அசையும் சொத்துக்கள் வரும். பங்குகள், பயிர்கள், கண்ணுக்கு புலனாக இனங்களான நற்பெயர், காப்புரிமை, பதிப்புரிமை, வணிக குறிகள், வியாபார சூத்திரம், வியூகம் போன்றவை இதில் அடங்கும். ஸ்ட்ராட்டஜி, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி. அப்போ எது சரக்காக கருதப்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இந்த சரக்கை விற்கிறதுக்காக தான் விற்கிறவரும் வாங்குறவரும் ஒப்பந்தம் செய்ய முடியும். சரக்குங்கிற சொல்லில் பணம், அசையா சொத்துக்கள், உரிமை கோர் இதெல்லாம் வந்து வராது. எது சரக்குங்கிறதுல வரும்னா அசையும் சொத்துக்களாக இருக்கக்கூடிய பங்குகள், பயிர்கள், கண்ணுக்கு புலனாக இனங்களான நற்பெயர், காப்புரிமை, பதிப்புரிமை, வணிக குறிகள், அப்புறம் வியாபார வியூகம், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி, இது வந்து சரக்காகும். அடுத்து விலை. விற்கிறவர் வாங்குறவர்கிட்டேருந்து பொருளுக்கான விலையை பெற்றுக்கொண்டு அந்த பொருள் மீதான உரிமையை மாற்றி கொடுக்கிறார். ஆகவே விற்கிறவர் பொருளுக்கான விலையை பெற வேண்டும். பொருளின் விற்பனைக்கு மறுபயனே விலையாகும். பொருளின் விற்பனைக்கு மறுபயனே விலையாகும். பொருளை பொருளுக்கு மாற்றினால் அது விற்பனை ஆகாது. இந்த பண்டமாற்று முறைன்னு சொல்கிறோம்ல, பொருள்களை பொருள்களுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய முறை பண்டமாற்று முறை, அந்த மாதிரி மாற்றிக்கிட்டால் அது வந்து விற்பனை ஆகாது. பொருளினுடைய பொருளை பகுதியாக பொருளுக்கும் மீதி பகுதியாக விலைக்கும் மாற்றிய பகுதி மாற்றிக்கொள்ளும்போது விலைக்கு மாற்றிய பகுதி மட்டுமே விற்பனை நடவடிக்கை ஆகும். அதாவது பொருளை விற்கிறப்ப பாதி வந்து பொருளுக்கு பொருளாக மாற்றிக்கிறோம், அது பண்டமாற்று முறை. மீதி வந்து பொருளை விற்றுட்டு பணத்தை வாங்கிக்கிறோம். எவ்வளவு பணம் வாங்கியிருக்கிறோமோ அது மட்டும்தான் விற்பனை ஆகும். பொருளை பொருளுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த பண்டமாற்று முறைங்கிறது விற்பனையாக கருத முடியாது. அடுத்து விற்பனை மற்றும் விற்பனை உடன்பாடு, இது ஒரு அடிப்படை கூறு. விற்பனை ஒப்பந்தம்ங்கிற சொல்லில் விற்பனை மற்றும் விற்பனை உடன்பாடு இது ரெண்டும் வரும்.
விற்பனை ஒப்பந்தம்ங்கிற சொல்லில் விற்பனை விற்பனை உடன்பாடு இட் இன்க்ளூட்ஸ் போத்து சேல் அண்ட் அக்ரிமெண்ட் டு சேல் விற்பனைக்கான உடன்பாடு இது ரெண்டும் வரும். பொருளின் உரிமையை உடனே மாற்றிவிடக்கூடிய நடவடிக்கை விற்பனை. எதிர்காலத்தில் மாற்றும் நடவடிக்கை விற்பனை உடன்பாடு. எதிர்காலத்தில் மாற்றும் நடவடிக்கை விற்பனை உடன்பாடு ஆகும். அப்போ இதெல்லாம் வந்து விற்பனை ஒப்பந்தத்தினுடைய அடிப்படை கூறுகளாக சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, விற்பனை விற்பனை உடன்பாடு இது ரெண்டும் கொள்ள வேறுபாடுகளையும் பார்த்துருவோம். விற்பனைனா உடனே பொருள் மீதான உரிமையை மாற்றி தருவதற்கு பேர் விற்பனை. விற்பனை உடன்பாடுங்கிறது எதிர்காலத்தில் அந்த பொருள் மீதான உரிமையை மாற்றி தருவதற்கு பேர் விற்பனை உடன்பாடு. விற்கிறதுக்காக சரக்கை அனுப்பிச்சிருக்கிறோம், அந்த சரக்கை அவர் வித்துட்டாருன்னா அது விற்பனையாக கருதப்படும். இந்த வேறுபாடு விற்பனைக்கும் விற்பனை உடன்பாட்டுக்கும் உள்ள வேறுபாடு ஒரு 6 வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் வேறுபாடு பாருங்கள், உரிமை மாற்றம். உரிமை மாற்றம் விற்பனையில் பொருளின் உரிமை உடனடியாக வாங்குபவருக்கு மாறிவிடுகிறது. விற்பனையில் பொருள் மீதான உரிமை உடனடியாக வாங்குபவருக்கு மாறிவிடுகிறது, மாற்றப்படுகிறது. ஆனால் விற்பனை உடன்பாட்டை பொறுத்த வரைக்கும் இதில் உரிமை விற்பவரிடமிருந்து வாங்குபவருக்கு எதிர்காலத்தில் மாறும். எப்போ மாறும்? எதிர்காலத்தில் மாறும். நட்ட இடர்பாடு, விற்கப்பட்ட பொருள் சேதமுற்றால் நட்டம் ஏற்பட்டால் வாங்குனரை சாரும். பொருளை வித்தாச்சு, பொருளை வித்தாச்சு, வித்தாச்சுன்னு சொன்னாலே உரிமை வாங்குபவருக்கு போயிடுது. அந்த விற்ற பொருள்களில் ஏதாவது சேதம் ஏற்பட்டால், நட்டம் ஏற்பட்டால் அதுக்கு யார் பொறுப்பேற்க வேண்டும், அந்த நட்டத்தை யார் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் விற்பனையில் வாங்குறவர் தான் அந்த நட்டத்தை அந்த இழப்பை ஏற்க வேண்டும். விற்ற சரக்கு விற்றவற்ற இருந்தால் கூட நட்டம் வாங்கியவரை தான் சாரும். சரக்கை விற்றாச்சு, ஆனால் வாங்கினவர் அதை எடுத்துகிட்டு போகலை, ஆனால் விற்கும்போதே உரிமை மாற்றப்படுகிறது. ஆகவே சரக்கு வந்து விற்றவற்ற இருந்தால் கூட, உடைமை விற்றவற்ற இருந்தால் கூட அந்த சரக்கின் மீதான உரிமை வாங்கியவற்ற மாற்றப்பட்டது. அதனால் விற்ற சரக்கில் ஏதானும் இழப்பு ஏற்பட்டால் கூட, எதிர்பாராத விதமாக சேதமோ இழப்போ ஏற்பட்டால் கூட அந்த இழப்பு வாங்கியவரை தான் சாரும். இந்த முறையில் விற்கப்பட்ட சரக்கு வாங்குபவரிடம் இருந்தால் கூட சேதமுற்ற நட்டத்தை சேதமுற்றால் நட்டத்தை விற்றவர் தான் ஏற்க வேண்டும். விற்பனை உடன்பாட்டை பொறுத்த வரைக்கும் விற்ற சரக்கு வாங்கினவற்ற இருந்தால் கூட சேதமுற்றால் அந்த சரக்குகளுக்கான நட்டத்தை விற்றவர் தான் ஏற்க வேண்டும். ஏன்னு கேட்டால் இது விற்பனை உடன்பாடு. அடுத்த வேறுபாடு பாருங்கள், ஒப்பந்த மீறுகையின் விளைவு. இந்த ஒப்பந்தம் சரக்கு விற்பனை ஒப்பந்தம், இந்த ஒப்பந்தத்தை மீறிட்டால் அதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது? வாங்குனர் விலையை செலுத்த மறுத்தால், சரக்கு விற்குனரிடமே இருந்தால் கூட வாங்குனர் மீது விலை தரக்கோரி வழக்கு தொடரலாம். சரக்கை விற்றாச்சு, உரிமையை மாற்றி கொடுத்தாச்சு, ஆனால் அவர் வந்து சரக்கை எடுத்துகிட்டு போகலை, விற்றவர்கிட்டையே சரக்கு இருக்குது, ஆனால் அந்த சரக்கிற்கான பணத்தை இன்னமும் செலுத்தாமல் இருக்கிறாரு. அப்போ விற்ற சரக்கு விற்பவர்கிட்டையே இருந்தால் கூட ஒப்பந்தப்படி பணத்தை செலுத்த தவறும் பட்சத்தில், வாங்கியவர் ஒப்பந்தப்படி பணத்தை செலுத்த தவறும் பட்சத்தில் அவர் மீது அந்த பணம் பெறுவதற்காக வழக்கு தொடர முடியும். வாங்குனர் ஒப்பந்தத்தை மீறி செயல்படும் போது விற்றவர் அந்த பொருள்களை கைப்பற்றி கொள்ள முடியும். ஒப்பந்த மீறுகைக்காக வழக்கும் தொடர முடியும். இது எதில்? விற்பனை உடன்பாட்டில். ஒப்பந்தத்தின் தன்மை அடுத்த வேறுபாடு. விற்பனை ஒப்பந்தம் ஒரு நிறைவேறிய ஒப்பந்தமாகும். விற்பனை ஒப்பந்தம்ங்கிறது ஒரு நிறைவேறிய ஒப்பந்தமாகும். அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டது, சரக்குரிமை உடனடியாக வாங்குபவருக்கு மாற்றப்பட்டது,
ஆனால் விற்பனை உடன்பாடுங்கிறது நிறைவேற வேண்டிய ஒப்பந்தம். விற்பனை உடன்பாடுங்கிறது நிறைவேற வேண்டிய ஒப்பந்தம். எதிர்காலத்தில் உரிமை மாற்றம் நிகழ உள்ளது. அப்போ விற்பனைங்கிறது நிறைவேறிய ஒப்பந்தம், விற்பனை உடன்பாடுங்கிறது நிறைவேற வேண்டிய ஒப்பந்தம். அடுத்த வேறுபாடு, வாங்குனரோட நொடிப்பு. வாங்கினவர் திவாலாயிட்டார். அப்போ விற்பனையில் எப்படி, விற்பனை உடன்பாட்டில் எப்படி? விற்பனையில் பாருங்கள், வாங்குனர் விலையை செலுத்தும் முன்னதாக நொடிப்பு நிலை அடைந்தால், வாங்கினவர் திவாலாயிட்டார், பணத்தை செலுத்தலை, ஆனால் பொருள் மீதான உரிமை அவர்கிட்ட மாற்றப்பட்டது. விற்பனை செய்த சரக்கு விற்பவர்கிட்டயே இருந்தால் கூட அதன் களைப்பு அதிகாரி வசம் அதனை ஒப்படைக்க வேண்டும். விகிதப்படி தொகை மட்டுமே பெற முடியும். ஏன்னா வாங்கினவர் திவாலாயிட்டார், வாங்கினவர் திவாலாயிட்டார், ஆனால் அவர் வாங்கின சரக்கு விற்றவர்கிட்ட இருந்தால் கூட விற்றவர் அந்த சரக்குகளை களைப்பு அதிகாரி அஃபீஷியல் அசைனி அவர்கிட்ட ஒப்படைச்சி அவர் வாங்கினவரோட சொத்து கடன் இதெல்லாம் பார்த்து கம்பேர் பண்ணி அவர் ஒரு விகிதப்படி இந்த பணத்தை திருப்பி கொடுப்பார். ஆகவே அந்த களைப்பு அதிகாரிகிட்ட சரக்கை ஒப்படைச்சிட்டு அவர் கொடுக்கக்கூடிய அந்த விகிதப்படி மட்டுமே விற்றவர் தொகை பெற முடியும். ஆனால் விற்பனை உடன்பாட்டில் இந்த முறையில் உரிமை விற்றவர்கிட்டயே இருக்கிறதுனால வாங்குனர் கைவசம் உள்ள சரக்கையும் களைப்பு அதிகாரியிடம் ஒப்படைக்க தேவையில்லை. வாங்கினவர் திவாலாயிட்டார், ஆனால் இது விற்பனை உடன்பாடுங்கிறதுனால சரக்கு வந்து அவர்கிட்ட இருந்தால் கூட அந்த சரக்குகள் மீதான உரிமை விற்றவர்கிட்ட இருக்கிறதுனால களைப்பு அதிகாரிகிட்ட சொல்லி அந்த சரக்குகளை இவர் தான் விற்றவர் தான் கைப்பற்றி கொள்ள முடியும். விற்பனையாளர் நொடிச்சு போயிட்டார். இது கடைசி வேறுபாடு. முதல்ல என்ன பார்த்தோம், வாங்கினவர் நொடிச்சு போயிட்டார்னு பார்த்தோம், திவாலாயிட்டார்னு பார்த்தோம். இப்போ விற்கிறவர் திவாலாயிட்டார். விற்பனை ஒப்பந்தத்தில் எப்படி வரும், விற்ற சரக்கை வாங்குனர் வசம் ஒப்படைக்கும் முன்னர் விற்குனர் நொடிப்பு நிலை அடைந்தால், சரக்கை அனுப்புறதுக்கு முன்னாடி இவர் விற்றவரே திவாலாயிட்டார்னா வாங்குனர் களைப்பு அதிகாரியிடமிருந்து அச்சொத்தினை பெற்றுக்கொள்ள உரிமை உள்ளது. ஏன்னா சரக்கை வித்தாச்சு, ஆனால் விற்ற சரக்கு விற்றவர்கிட்டயே இருக்குது, விற்றவர் திவாலாயிட்டார். விற்ற சரக்குகள் மீதான உரிமை மாற்றப்பட்டதுனால வாங்கினவர் இந்த களைப்பு அதிகாரிகிட்ட சொல்லி அந்த சரக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும். விற்பனை உடன்பாட்டில் எப்படி வரும்னு பாருங்கள். விற்பனை உடன்பாட்டில் அப்படி செய்ய முடியாது. வாங்கியவர் பணமே அல்லது முன்பணமோ செலுத்தியிருந்தால் கூட களைப்பு அதிகாரியிடமிருந்து விகிதப்படி தொகையை பெறும் உரிமை மட்டுமே உண்டு. நன்றி மாணவர்களே.